அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் நீர் சிகிச்சை வகைகள் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் பிபி யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனை இயற்கை மருத்துவர் பிரீத்தி புஷ்கர்ணி. வணக்கம். நீர் சிகிச்சையில் பல்வேறு வகைகள் இருக்கு, அது ஒவ்வொரு நோயை குணப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. நீர் சிகிச்சை வகைகள் என்ன என்பதை எடுத்து சொல்லணும். ஆக்சுவலாக நீர் சிகிச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெகுலராக சொல்கிறது தான், நீர் சிகிச்சையில் பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ரேச்சர் வேரியேஷன், அதனுடைய வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹாட்டான டெம்ப்ரேச்சர், கோல்டான டெம்ப்ரேச்சர், வெரி கோல்டு, வார்ம், வெரி ஹாட், இந்த மாதிரி 5 டெம்ப்ரேச்சர் வேரியேஷனில் தான் நம்ம இந்த நீர் சிகிச்சையை கொடுக்குறோம். பட் வெரி ஹாட் வெரி கோல்டு வந்து ஜென்ரலாக நம்ம வந்து அப்ளை பண்ணுறதில்ல. வார்ம், ஹாட் அண்ட் கோல்டு, இந்த 3 டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸை தான் அன்றாட நம்ம ட்ரீட்மெண்ட் பர்பஸ்க்கு நம்ம இந்த தமிழ்நாட்டில் இந்தியன் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதில் வந்து பல்வேறு வகையான ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது இடுப்பு குளியல், முதுகு தண்டுவட குளியல், பாத குளியல், கை குளியல், பாத கை கால் குளியல், சிட்ஸ் பாத், முழு உடல் குளியல், அந்த மாதிரி பல்வேறு வகையான நீர் சிகிச்சை ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஒவ்வொரு வகையான ட்ரீட்மெண்ட்ஸாக பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீர் சிகிச்சை இதில் பேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டிகள், அதையும் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், பாதவலி இருக்கிறவங்களுக்கு ஈரத்துணி 10, அதே மாதிரி காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு முழு உடலில் வந்து ஃபுல் பெட்ஷீட் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய முழு உடல் 10, அதே மாதிரி தைராய்டு பிரச்சனைகள்லாம் இருக்கவங்களுக்கு கழுத்துக்கு மட்டும் 10, வயிற்றில் செரிமான பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு வயிற்றில் 10, இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான 10களையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த பேக்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு வந்து நமக்கு ஒரு உள்ளன் கிளாத்து வேணும், அதே மாதிரி ஒரு காட்டன் கிளாத்து, ஒரு இந்த துணி வந்து இருந்தால், கதர் துணி இருந்தாலே போதும். அதை வந்து நம்ம மூட்டுக்கு, வயிற்றுக்கு, நம்ம எந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த துணியை வந்து நம்ம கட் பண்ணி, அதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த காட்டன் கிளாத்து கதர் துணியை வந்து நம்ம தண்ணீரில் நனைச்சிட்டு, அதை நினச்சி புழிஞ்சு ஈரப்பதத்தோடையே வயிறுக்கு நம்ம கட்டுறோம் அப்படின்னா வயிற்று மேலே கட்டணும், அதுக்கு மேலே உள்ளன் கிளாத்தை வந்து நம்ம டைப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பட்டிகள் பேக்ஸே வந்து பல வகைகளில் பேக்ஸ் இருக்குது. இதில் ஸ்பெசிஃபிக்காக 2 பேக் இருக்குது, அது வந்து கேஸ்ட்ரோ ஹெப்பாட்டிக் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேக்கும், கிட்னி பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேக்கும். இது ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட்ரோ ஹெப்பாட்டிக் பேக் வந்து அதாவது நீரிழிவு நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு மருத்துவ முறை. அதே மாதிரி கிட்னி பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேக் வந்து கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்க, நாள்பட்ட கிட்னியில் கல் இருக்குது, கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, கிட்னியினுடைய செயல் இழப்பு இருக்குது அப்படின்னா, கிட்னியை வந்து ஊக்குவிச்சு அதில் வந்து நல்ல முறையில் செயல்பட வைக்க இந்த கிட்னி பேக் வந்து ஒரு அரிய வகை, ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு மருத்துவ முறை ஹைட்ரோதெரப்பியில். ஸோ அந்த மாதிரியான இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம பயன்படுத்தலாம். நீர் சிகிச்சை வகைகள் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமைந்த 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நேசிகை வகைகள் குறித்து எடுத்துரைத்த பிபி யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனை இயற்கை மருத்துவர் பிரீத்தி புஷ்கர்ணியுடன் விஜயகுமார்.